ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் டேடே சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வேலையை பற்றி பார்க்க போனால், இந்திய கடற்படையில் வந்து பார்த்தோன்னா ஒரு புதிய வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவியில் ஒரு புதிய வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1150 வேகன்சி இருக்கிறதாகவும், ட்ரேட்ஸ்மேன் கேட்டகரிக்கு இந்த வேலைக்கு வந்து ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசிக்காக 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும், இல்லை ஐடிஐ படிச்சிருந்தாலே போதும், இந்த வேலைக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது மாதிரியான புதிய புதிய அரசு வேலைப்புகள் நம்ம சேனலில் தினமும் உடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம டேடெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வேலையை பண்ண தகவல் பயிர் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்தடுத்த வீடியோ பொறுத்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வேலையப்புக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாங்க. இந்த வேலையப்புக்கான ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்தியன் நேவி, இந்திய கடற்படை துறையில் மொத்தம் 1159 வேகன்சி இருக்கிறதாகவும், இதுக்கான பேசிக் கல்வி தகுதி நீங்கள் 10th அண்ட் ஐடிஐ படிச்சிருந்தாலே போதும், இந்த வேலை இப்போ வந்து அப்ளை பண்ணலாங்க. ட்ரேட்ஸ்மேன் கேட்டகரிக்கு இந்த வேலை இப்போ வந்து ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்க. உங்களுக்கு அதில் வேறு எதுனா டவுட் எதுனா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேன் கேட்டகரியில் இந்தியன் நேவியில் ரெக்ரூட் பண்ண போறாங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா மூணு கமாண்டில் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஈஸ்டர்ன் கமாண்ட், வெஸ்டர்ன் கமாண்ட், சவுதர்ன் கமாண்ட். இந்த மூணு கமாண்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை வந்து ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. மூணு கேட்டகரிலையும் பார்த்தீங்கன்னா வேகன்சி ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஈஸ்டர்ன் கமாண்டில் 710 வேகன்சியும், வெஸ்டர்ன் கமாண்டில் 324 வேகன்சியும், சவுத்தர்ன் கமாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 125 வேகன்சியுமா ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கமாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும், அதாவது கேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலை இப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வீடியோ நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதில் செக் பண்ணிக்கங்க. இந்த ஜாபுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக 10th ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா ஐடிஐ படிச்சிருந்தாலே போதும், இந்த வேலையை வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. இதுக்கான வயது வரும்போது பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு 18-25 வயசுக்குள்ளே இருக்கணும், ஓபிசிக்கு 18-28 வயசுக்குள்ளே இருக்கணும், எஸ்சிஎன் எஸ்டி கேட்டகரிக்கு 18-30 வயசுக்குள்ளே இருக்கணும், இந்த வேலையை வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமும், அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த மூணு மூலியமாக தான் வந்து ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸ், என்ன மாதிரி கேட்டகரியில் வந்து எக்ஸாம் கேட்க போகிறாங்க, எவ்வளோ டோட்டல் மார்க், அது எப்படி கான்டாக்ட் பண்ண போகிறாங்க, எல்லாமே டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாங்க. இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணி தான் அப்ளை பண்ணணும். ஜென்ரல் கேட்டகரி இன் ஓபிசி நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ₹205 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும். அதர் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷனும் கிடையாது, ஃப்ரீ தான் உங்களுக்கு. இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 22-2-2021 அன்னிலேருந்து ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7-3-2021 அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னா முன்னாடி அப்ளை பண்ணுங்கள், லாஸ்ட் டைம் போய் அப்ளை பண்ணிங்கன்னா சர்வர் ப்ராப்ளம் வரும். ஸோ அது செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்க. இதுக்கான சேலரி டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக ஒரு 18,000 அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 56,000 வரைக்கும் கொடுக்கல இருக்காங்க. இது எல்லாமே டீட்டெயிலாக வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக இருக்குது. உங்களுக்கு அதில் வேறு எதுனா டவுட் எதுனா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிஃபென்ஸ் கேட்டகரியில் ஜாப் அப்ளை பண்ணால் இது வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த ஜாப்புக்கான நிறைய ஆஃபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வேலையை போய் சேர்கிற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான புதிய புதிய அரசு வேலைப்புகள் நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக, அதாவது உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த ஒரு வீடியோவில் இது மாதிரியான புதிய அரசு வேலை போட்டு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் கரியர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.